வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹபீஸ் கிச்சன் கார்டன். இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய செம்பருத்தி செடி வச்சுக்கோங்க, அது வந்து சில நேரங்களில் மாவு பூச்சியால் முழுசாக பாதிப்படைஞ்சு கருகி போகிற நிலையில இருந்துச்சுன்னா அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் என்னுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த மாவு பூச்சியால் பாதிப்பட்ட செம்பருத்தி செடி பார்க்கறதுக்கு வீக்காக தான் இருக்கும், அது எப்படி நம்ம துளுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாடி தோட்டத்துல செம்பருத்தி செடி வளர்த்தோம்னா அதுல சில நேரத்துல வந்து நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா இல்லைன்னா வந்து செடி வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா மாவு பூச்சி ரொம்ப ஸ்பீடா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். எப்பவுமே மாடி தோட்டத்துல தொட்டில வைக்கும் போது சிரமம் தான். இப்ப நீங்க அதெல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த செம்பருத்தி செடி எல்லா இடத்துலயும் மாவு பூச்சி படர்ந்து இலை வந்து துளிர்த்து வர இடத்துல எல்லாமே கருகிடுச்சு. இதற்கு மேல நம்ம இந்த செம்பருத்தி செடியை இதே மாதிரி நம்ம பாதுகாக்காத விட்டோம்னா மொத்தமே வந்து கருகிடும். இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட வந்து உங்க செம்பருத்தி செடி இருந்துச்சுன்னா அது நீங்க எப்படி கையாளணும் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இந்த மாதிரி மாவு பூச்சி தாக்குதல் வந்தா சிம்பிளா நம்ம செடியை காப்பாத்தலாம். ஆனா ஸ்கேல் இன்செக்ட் ஒன்று இருக்கு, அது வந்துச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம செடியை காப்பாத்துட்டு சொல்லி ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ சொன்னா மறக்காம வந்து பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செம்பருத்தி செடியை வந்து நீங்க காப்பாற்றணும் அப்படி முடிவுல வந்துட்டீங்கன்னா முதல்ல உங்க செம்பருத்தி செடி சுத்தி எறும்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. எறும்பு இருந்துச்சுன்னா செம்பருத்தி செடியை வந்து துளிர்க்கவே விடாது, திருப்பி திருப்பி அந்த மாவு பூச்சியை வந்து கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கும். ஏன்னா அதுல இருக்கு சுரக்கிற ஒரு இனிப்பு திரவத்தை எறும்பு வந்து விரும்பி சாப்பிடும். அதனாலதான் எறும்பு மாவு பூச்சி எப்பயும் ஒன்னா இருக்கும். அதனால உங்க தொட்டில் இருக்க எறும்பு வந்து இந்த ட்ரீச்சி கரைசல் இல்லைன்னா அந்த மிளகாய் கரைசல் வச்சு தெளிச்சு அந்த எறும்பு வந்து விரட்டிடுங்க. இல்லை வந்து அன்கில மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் விற்கும், அது வந்து நீங்க அந்த சாக் கூட சுத்தி வரைஞ்சுக்கோங்க. அது முதல்ல முக்கியமான ஸ்டெப். அதுவும் நம்ம இந்த பதிவுல வந்து ஒரு பைசா கூட செலவு இல்லாத நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாவு பூச்சியெல்லாம் எடுக்க போறோம். நீங்க சாதாரணமா கேட்கலாம், சிஸ்டர் என்ன இது, நம்ம வந்து இந்த 3G கரைசல் அம்மா வந்து இந்த சாதம் வந்து ரொம்ப நாளா ஊற வச்சு அதுல இருந்து வர்ற ஒரு ஆல்கஹால் மூலியமா மாவு பூச்சி விரட்டலாம், அது மூலியமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். உங்களுடைய யோசனை வந்து நியாயமானதுதான். ஆனா நான் இந்த பதிவுல வந்து இந்த செடி வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு, இப்போ வந்து எதுவுமே தாங்காது. இது நீங்க ஹெவியா வந்து ஃபோர்ஸா நீங்க அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்க வச்சுக்கோ, வேப்பெண்ணெய்லாம் எல்லாமே துளுத்து வராது, கருகி போயிடும். சில செம்பருத்தி வந்து தப்பிச்சாலும் ஆனா வந்து இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க செம்பருத்தி செடியை வந்து காப்பாற்றலாம். இப்போ எல்லா துளுத்து வர இடத்துலயும் மாவு பூச்சி மொத்தமா படர்ந்ததுனால இதுக்கு மேலே இந்த செடியால துளுக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி நம்ம வந்து இப்போ வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ண போறோம். இது ரொம்பவே சுலபமானது தான். உங்ககிட்ட வாட்டர் ஸ்ப்ரேயர் இல்லைன்னா வாட்டர் கேன் வந்து சாதாரணமா ஒரு பாட்டில்ல ஹோல்ட் பண்ணி அதை நீங்க ஃபோர்ஸா ஸ்ப்ரே பண்ணா கூட அந்த மாவு பூச்சி மொத்தமா போயிடும். இப்போ வந்து நம்ம அதெல்லாம் பண்ண போறோம். நீங்க பாருங்க, இப்போ நான் ஒரு ஸ்ப்ரேயர்ல நல்ல ஃபோர்ஸா நம்ம பூச்சி எல்லாமே மெதுவா எடுத்துடுவேன். இது எடுத்துட்டு பிறகுதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். ஏன்னா வந்து முதல்ல இருந்தே சொல்லிடுறேன், செடி ரொம்பவே வீக்கா இருக்கும், நீங்க வந்து அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்துட்டே இருந்தாதான் மெதுவத்துவம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாதிப்பட்ட மாவு பூச்சி செடியில வந்து ரெண்டு விஷயம் வந்து நீங்க பார்க்கணும், மாவு பூச்சி அட்டாக் இருந்தாலும் ரெண்டாவது வந்து அந்த இலை சுருட்டல் நோய் இருக்கும் பாத்தீங்களா, இலையெல்லாம் சுருட்டிக்கும் அந்த மாவு பூச்சி வரும்போது, அதுவும் சேர்ந்துதான் இருக்கும். நீங்க வந்து செடி துளுத்து வந்தா கூட இந்த புளிச்சு மோர் கரைசல்லாம் கொஞ்சம் தெளிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இலை சுருட்டுல இருந்து நம்ம செடியை காப்பாற்ற முடியும். ரெண்டு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அது நல்லா துளுத்து வந்த பிறகு நம்ம அது பண்ணிக்கலாம். இவ எடுத்தோடனே அது பண்ண வேண்டாம். இப்போ வந்து நீங்க செடிக்கு உரம் கொடுக்கணும். இதுதான் மூணாவது ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் வந்து நான் வீடியோவா கவர் பண்ணல, ஏன்னா அது வந்து பார்ட் டூ வீடியோல தான் மொத்தமா உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த செடி வந்து எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் உங்ககிட்ட இருக்கோ, அன்என்ஃபீல்ட் ஃபெர்டிலைசர், எக் ஃபெர்டிலைசர், ஆஷும் அந்த சாம்பிள் வந்து எப்படி போடுறது எல்லாமே வீடியோஸ்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ இந்த ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கொஞ்சமா கொடுத்துட்டு வரலாம். மண்ணை வந்து அடிக்கடி கதறி விடுங்க. கதறி விட்டுட்டு செடி வந்து இப்போ சன்லைட்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. சன்லைட்ல இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனா வந்து நீங்க நல்லாவே அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மண்ணை ஈரமாவே பார்த்துக்கோங்க, எறும்பு வராத பார்த்துக்கோங்க. இதற்கு மேலே வர வீடியோஸ் வந்து பார்ட் டூ வீடியோல காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, மொத்தமா வந்து இப்போ இந்த செடி துளுத்துவதுக்கு நேரம் எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சுன்னா 20 நாட்கள் மேலே எடுத்துக்கிச்சு. அப்போதான் வந்து இந்த செடி இந்த மாதிரி துளுத்து வரவே ஆரம்பிச்சுது. நான் சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா, அது வந்து இலை சுருட்டு நோயில் வந்து இருக்கும்னு. அதே மாதிரி துளுத்து வந்தாலும் கரெக்டாக வரல, அங்கங்கே சுருட்டி இருக்கு. இது சரி பண்ணுறதுக்கு தான் வந்து புளிச்ச முள் கரைசல் பார்ட் 5 வீடியோ எப்படி நான் யூஸ் பண்ணி வர வைக்கிறேன்னு தான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.